அடித்தட்டு மக்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மோடி அட் 20 ட்ரீம்ஸ் மீட் டெலிவரி என்ற புத்தக வெளியீட்டு விழா சென்னை போரூரில் நடைபெற்றது. நூலின் முதல் பிரதியை ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வள்ளிநாயகம் பெற்றுக் கொண்டார். பின்னர் பேசிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய அரசு மேற்கொண்ட தொடர் நடவடிக்கையின் காரணமாக கொரோனா காலத்திலும் நாட்டின் பொருளாதாரம் பாதிப்படையவில்லை என்றார். அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் வட்டி விகிதங்களை உயர்த்திய போதிலும் இந்தியா நிதி நிர்வாகத்தை சிறப்பாக கையாண்டு நிலைமையை சமாளித்துள்ளதாக பெருமிதத்தோடு குறிப்பிட்டார். டிஜிட்டல் இந்தியா, தூய்மை இந்தியா போன்ற பல்வேறு திட்டங்களால் சாமானிய மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்திருப்பதாக அமைச்சர் கூறினார். 20 ஆண்டு காலமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராகவோ அதன் பின்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதமராக இன்று வரைக்கும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறதுனால அது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு 20 வருஷம். இன்னைக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது 22 வருஷம், அதோட கொஞ்சம் மேல கூட ஆயிடுச்சு. அந்த 22 வருஷமும் மக்களுக்கு பதில் கொடுக்க வேண்டிய பொறுப்புள்ள ஒரு பதவியில இருந்துகிட்டு ஒவ்வொரு முறையும் மக்களிடையே போய் நம்ம செஞ்சது என்ன, செய்ய வேண்டியது என்ன, பாக்கி இருக்குன்றது எடுத்து சொல்லக்கூடிய அந்த பொறுப்பில் இருந்த போதும் மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கிறாரு. மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க திரும்ப திரும்ப திரும்ப. நிகழ்ச்சியில் பேசிய மாநில பிஜேபி தலைவர் அண்ணாமலை, மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான புத்தகம் இது என்று கூறினார். பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு நலப்பணி திட்டங்கள் தொடர்பான விவரங்கள் இந்நூலில் இடம்பெற்றிருப்பதாக அவர் கூறினார். அறிவு கூர்மை, நெஞ்சுரம், கொள்கை கோட்பாடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர், இந்த மாபெரும் மனிதன், இந்த சகாப்தத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் 2024 இன்னும் அதிக மெஜாரிட்டியில வரணும். இந்த மறுபடியும் இந்த திட்டங்களை முன்னோக்கி எடுத்துட்டு போனோம். உலகத்தினுடைய விஸ்வகுருவாக மாற்றுவதற்கு நாம் துணை நிற்க வேண்டும் என்று ஹெச் ராஜா உள்ளிட்ட பிஜேபி பிரமுகர்கள், இந்து குழும தலைவர் மாலினி பார்த்தசாரதி மற்றும் பலர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனா்.